பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தியானத்துக்கு ஆதாரமாக 90வது சங்கீதம் 1 வசனத்தை தியானிக்கலாம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். Psalm 91. Lord, you have been our dwelling place in all generations. பாருங்கள், நம்முடைய தேவன் தலைமுறை தலைமுறைக்கு நமக்கு அடைக்கலமான தேவனா? ஆம், அவர் சந்ததி சந்ததியாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி எழும்பும் பொழுது தகப்பனுடைய அன்பின் நிமித்தம், தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், பயத்தின் நிமித்தம் அந்த முழு குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுகிறதா? ஆண்டவர் 10 கட்டளைகளை சீனாய் மலையிலே கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறார். யாத்திராம் புஸ்தகம் 20:6 வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். Exodus 26. But showing mercy to thousands, to those who love me and keep my commandments. பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அவர் மேல் அன்பு கூறுகிற ஜனங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படுமாம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் தேவன் மேல் அன்பு கூறுவது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் தேவனுடைய இரக்கத்தை அது கொண்டு வருமா? இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், என் நிமித்தம் என் தலைமுறைக்கு இரக்கம் வரட்டும் என்று சொல்லுவோம். சங்கீதம் 91 அப்படித்தான் சொல்லி வாசித்தோம். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நமக்கு அடைக்கலமான தேவன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஏசாயா 44:3 வசனம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். Isaiah 44:3. For I will pour water on him who is thirsty and floods on the dry ground. I will pour my spirit on your descendants and a blessing on your offspring. பாருங்கள், ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து அவர் மேல் அன்பு கூர்ந்தவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காண்பிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தேவனை நோக்கி என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்புமாண்டவர், உம்முடைய ஆவியினால் என்னை அபிஷேகம் என்று சொல்லி தாகத்தோடு கேட்கும் போது, அவனை மாத்திரமல்ல அவன் சந்ததியின் மேலும் அவர் தம்முடைய ஆவியையும் அவர் சந்தானத்தின் மேலும் அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே, என் நிமித்தம் என் சந்ததியின் மேல் உம்முடைய இரக்கமும் உம்முடைய ஆவி நிறைவும் வரட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஆண்டவரே, அவர்கள் குடும்பம், அவருடைய தலைமுறை, அவர்கள் சந்ததியின் மேல் உம்முடைய இரக்கம் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஒருவேளை என் வாழ்க்கையிலே சரீர பிரகாரமான பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய பிள்ளைகளை நான் பெற்றெடுத்திருக்கிறேன், அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்கள் மேலும் தேவனுடைய இரக்கம் வரட்டும், அவர்கள் மேலும் தேவனுடைய அபிஷேகம் வரட்டும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரின் பின்னாக இருக்கக்கூடிய சந்ததியை உம்முடைய கரம் அபிஷேகிக்கட்டும், இரக்கம் செய்யட்டும். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.